ஒரு லஞ்ச் டைமில் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது கலைஞர் வராரு வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட. வரும்போது அப்படியே பார்த்துட்டு பையனை வந்து அப்படியே கொஞ்சம்னா இருப்பாருங்களேன், அந்த பையன் டக்குன்னு கையை பிடிச்சிட்டான் அவரை. ஸோ அதை எடுத்துட்டேன் நான். இன்றைக்கும் அவங்க வீட்டில் இருக்குது, பெரிய ப்ளோ அப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் அதுக்கப்புறமும் தரையில் உட்காரல. ஸோ அதனால் அந்த பெருமை எனக்கு தான். நானும் எங்கள் பாஸும் தான் எடுத்துகிட்டு போய் அவங்க ஜெயலலிதா கொடுத்தோம், ரெண்டு படம் கொடுத்தோம். ஒன்று போயஸ் கார்டனில் இப்போவும் இருக்குது, ஒன்று ஏடிஎம் காஃபீஸில் இன்னும் இருக்குது. அந்த படம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ரவிசங்கர் திஸ் ஃபோட்டோகிராஃப் இல் கோயிங் டு பி பிளேயிங் எ பிக் ரோல் இன் மை பொலிட்டிக்கல் கெரியர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்து நீ எனக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தான், இல்லை மேடம் எனக்கு வேறு வேறு பிளான்லாம் இருக்குது. அண்ணா ஒன் டே யூ வில் ரிப்பன் ஃபார் தட், நீ அதுக்காக வருத்தப்படுவ அப்படின்னு அன்னைக்கே சொன்னாங்க. வாவ் தமிழ நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் முன்னணி புகைப்படக் கலைஞர்கள் ஒருவரும் முன்னணி ஒளிப்பதிவாளருமான திரு வைடாங்கல் ரவிசங்கரன் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம். சாதாரண ரவிசங்கர் வைடாங்கல் ரவிசங்கர் ஆனது எப்படி? உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி டிராவல் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஆரம்பத்தில் சுபாஷ் சுந்தரம்ன்ற ஒரு பெரிய ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். சரி, அப்போ வந்து எந்த சென்னையில் எக்ஸப்ட் ஹிந்து எக்ஸ்பிரஸ் தினத்தந்தி மாலை மரசு தவிர எந்த நியூஸ் பேப்பர் மேகசின்க்கும் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து சுபாஷ் சுந்தரத்துக்கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்து தான் வாங்குவாங்க, இன்க்ளூடிங் குமுதம், ஆனந்தவுடன், கல்கி, எல்லாமே அப்படி தான். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், எங்கள் அப்பா பேர் வந்து காமராஜருன்னு பேர். எங்கள் அப்பா வந்து தினத்தந்தியில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு பத்திரிகை, கருமு தியாகராஜ் செட்டியாக இருக்கார் இல்லையா, அவங்க ஆரம்பித்தாங்க ஒரு பத்திரிகை, அது வந்து தமிழ்நாடுன்னு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் எங்கள் அப்பா வந்து மதுரையில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு எடிஷன் ஆரம்பிக்கும் போது சென்னைக்கு அப்பா வந்து நியூஸ் எடிட்டராக ப்ரமோட் பண்ணி வராரு. அப்போ வந்து எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ண ஜேர்னலிஸ்ட் தான் வந்து சுபாஷ் சுந்தரம் ஆக்சுவலாக. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணவங்களாம் சேர்ந்து, நீ ஏன் திருப்பி திருப்பி ரிப்போர்ட்டர் ஆகிற, உனக்கு ஃபோட்டோகிராஃபி வரும் தெரியும்ல, நீ ஏன் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படி தான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகுறார். அப்போ ஆகும்போது தான் சுபா நியூஸ் ஃபோட்டோ ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு, நான் சோஷியாலஜி படித்தேன் நியூ காலேஜில் முடிச்சுட்டு. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி ஒரு இன்ட்ரெஸ்ட்னா கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, நான் டிகிரி முடித்தேன், சோஷியாலஜி முடித்தேன். அதுக்கப்புறமா வந்து எம்ஏ சோஷியாலஜி, கிரிமினாலஜி இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு போயிடலாம்னு நினச்சேன். லக்கிலி எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுதான் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின் போது சரின்ட்டு இப்போ கரஸ்பாண்டன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியில் அவர்கிட்ட நேராக போய், இந்த மாதிரி நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஆக்சுவலாக நான் அவரை மாமா மாமன் தான் கூப்பிட்டு பழக்கம் அது, அதனால் நான் வரேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னோடனே அவர் ஒன்றுமே சொல்லலை, வா நாளைக்கே வந்துடுறான்ட்டார். இப்போது அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைக்கும் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் கருணாநிதி எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அங்கே இருக்கும்போது தான் எல்லாருக்கும் எடுக்க ஆரம்பித்தேன். நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விகடனில் என்னை கூப்பிட்டு எடுக்க ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஸோ விகடனில் வந்து ஏன்னா நான் வந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம அது இந்த மீன் டைம் நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ தமிழ் அப்படின்றது ஒரு ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து இங்கிலீஷ்க்கு போகணும், அப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு கிடச்சிங்கன்னா இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸில் கிடச்சிது. என்னால் அங்கே ஒர்க் பண்ண முடியல. ஸோ அந்த சிச்சுவேஷன், அந்த அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் ஒர்க் பண்ணலாம், ஆனால் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ டெய்லி பேப்பர் பழகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய மேகசினில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணும்போது இந்தியா டுடேக்கு அப்ளை பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நான் எனக்கு வந்து என்னை வந்து ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரகுராயின் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ நான் அப்போ வந்து நிறைய, எங்கள் வீடே ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, எங்கள் அப்பா ஜேர்னலிஸ்ட் இருந்ததுனால பெரிய, எங்கள் அப்பா வந்து சொல்வார், புக்ஸ் படிக்கிறது, நாலேஜ் வளர்த்துக்கிறது வந்து என்றைக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு வாட்டி இந்தியா டுடே பார்க்கும்போது ரகுராயோட ஃபோட்டோகிராஃப்ஸ் மொத்தம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது.
என்னடா இது மாதிரி இருக்கு, ஏன் இங்கே நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் நிறைய அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி நெட்டு எல்லாம் கிடையாது. அப்போ அப்போ வந்து ரெண்டு மூணு மேகசின் வரும், ஏஷியன் ஃபோட்டோகிராஃபி, பாப்புலர் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக வாங்கி பார்க்கும்போது தான் அதில் தான் வந்து ரெகுலரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது ஏன் அவர் மட்டும் அப்படின்னா அவரோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா அவைலபிலிட்டியில் தான் ஷூட் பண்ணுவார். அவர் ஃப்ளாஷை யூஸ் பண்ண மாட்டார், அவைலபிள் லைட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவார். அப்போ இருக்கும்போது அப்போ தான் எனக்கு சின்னதாக தோணுச்சு, ஓ நம்ம ஏன் இந்த இதை வந்து இட்ஸ் நாட் அ காப்பி, இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷன், நம்ம அப்படி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் வந்து இங்கே தமிழ் எடிஷன் வருது ஆக்சுவலாக. ஆமாம், தமிழ் எடிஷன் வரும்போது தமிழ் ப்ளஸ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே இங்கே தான் சென்னையில் தான் பண்ணுறாங்கன்னு போது அப்போது அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணி நான் வந்து சில எந்த ரகுராயை பார்த்து நம்ம வியந்து அவரை மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அவர் தான் என்னை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணார். 25 பேரில் என்னை ஒரு ஆளாக செலக்ட் பண்ணார். ஸோ அங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேயும் எனக்கு இந்த பிரச்சனைன்னா சரி அது அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்க குறை சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கலாம், ஃபோட்டோகிராஃபியை தெரியாதவங்க வந்து குறை சொல்லும்போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அங்கேயும் என்னால் முடியல. ஸோ ஒரு இனிமேல்ட்டு யாருக்கிட்டையும் வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறேன். முடிவு பண்ணிவிட்டு நம்மளாக ஒரு ஏஜென்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளை நோக்கி வர வைப்போம் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருவாக்கப்பட்ட ஏஜென்சி தான் வைட் ஆங்கிள். நீங்கள் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க, ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே உங்களை பிரபலப்படுத்தின படம்ன்றது வந்துட்டு ஒரு குப்பை தொட்டியை பேஸ் பண்ணி ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படின்னா நான் இப்போது சுபாஷ் சந்திரத்துக்கிட்ட போன உடனே அவர் என்ன செஞ்சிட்டார்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் ஃபோட்டோகிராஃபியில் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு குருநாதர்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது எப்படின்னா அவர் உடனே ரோலு கொடுத்து டே இன்னைக்கு பீச்சுக்கு போ, இன்னைக்கு வந்து அப்போ கொத்தவாச்சாவடி ஆக்சுவலாக அங்கே போ, இங்கே போ, இந்த மவுண்ட் ரோடுக்கு போ, அப்புறம் மயிலாப்பூருக்கு போ, இப்படி போய் என்னை வந்து ட்ரெயின் பண்ணார். ஆக்சுவலாக பை 6 மந்த்ஸுக்குள்ளே என்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக்கிட்டார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ வந்து யாராச்சும் வந்து கல்யாணம் அப்படின்னா கூட நான் எடுத்துத்தரேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய எங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவன் பேரும் ரவி தான். இப்போ அவனோட சிஸ்டர் ஒருத்தங்க பாப்பின்னு பேர், அவங்களுக்கு வந்து திருப்பத்தூரில் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபர், நாங்கள் எல்லாம் போய் எல்லாம் ஷூட்டெல்லாம் பண்ணி கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னை கிளம்புறதுக்காக மண்டபத்து வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்த எச்சில் இலையை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து குப்பைத்தொட்டியில் கொட்டுறாங்க. நான் உடனே சரி அந்த பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர்னால எப்போவுமே அந்த அலர்ட்டாக இருக்கணுன்றக்காக அது கலரில் ஷூட் பண்ணது கல்யாணம். நான் வந்த உடனே என்னாச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டேன் கேமராவை. இப்போ வந்து அந்த குப்பைத்தொட்டியில் வந்து கொட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாய் போய் அப்படி ஜாயின் பண்ணுது, கொஞ்ச நேரத்தில் ஒரு பன்னி போகுது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு மனுஷன் வந்து ஜாயின் பண்ணார். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சீன் தான். பட் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபராக வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், திரும்பி ஒரே ஒரு ஃப்ரேம் தான் எடுத்தேன். ஏன்னா திரும்பி அந்த நாய் என்னை திரும்பி பார்க்குது, நம்ம இவன் ஏதோ நம்மளை பங்குக்கு வரான் அப்படின்னு உருஞ்சு நான் வந்து உஷார போய் வந்துட்டேன். ஒரே ஒரு ஃப்ரேம் தான் எடுத்தேன். எடுத்துட்டு அதை வந்து பெருசாக பிரிண்ட் போட்டு ஆண்டவுடனில் போய் மதன் சார்கிட்ட போய் காமிச்சேன் அந்த படத்தை. அவர் பார்த்துட்டு என்ன ரவிசங்கர் என்ன எடுத்திருக்க மரட்டி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ என் டேபிள்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு. நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சடனாக அவர் கூப்பிட்டு சொன்னார், ஒன்றுமே பண்ணல. விகடனில் அப்போ வந்து விகடன் சின்ன சைஸாக இருந்துச்சுல, ஃபுல் பேஜ் போட்டார். போட்டுட்டு மேலே வந்து சாரி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து தமிழ்நாட்டில் எந்த ஆண்டும் இல்லாத அளவு உணவு உற்பத்தி பெருகி இருக்கிறது என்று தஞ்சையில் விவசாயத்துறை இயக்குனர் மலைச்சாமி நிருபர்களிடம் கூறினார். படம் ரவிசங்கர் இவ்வளோதான் போட்டாங்க. அந்த அதுதான் என்னோட கெரியர்லேயே வந்து ஒரு பெஸ்ட் படம் நான் சொல்வேன். அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 லெட்டர் வந்துச்சு. ஓ அந்த லெட்டர்ஸ் இன்னும் கூட நான் வச்சிருக்கிறேன். அதில் ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எழுதியிருந்தா, அதுதான் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதாவது எங்கள் அப்பா ஒரு காணாமல் போயிட்டாரு, அவரை மாதிரியே இருக்குது, அதனால் உங்கள் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அது எந்த ஊரில் எங்கே எடுத்ததுன்னு கேட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா
நாங்கள் போய் அவரை தேடி கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விகடன்லேருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், வேறு இந்த ஊரில் இந்த மண்டபத்து வாசலில் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க லெட்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோஅப் நடந்துச்சான்றது எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு வந்து என்னோடய கெரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் படம் நான் நினைக்கிறேன். அரசு தலைவர்கள் நீங்கள் முதல்ல எடுத்தது எம்ஜிஆர் தானா? அது அந்த கை தூக்கி நிற்கிற ஒரு ஃபோட்டோ. எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வர்றார். ஸோ அதை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அப்போது வந்து இப்போ என்னென்னா ஒரு பெரிய அது இருந்துச்சு. என்ன அப்படின்னா எம்ஜிஆரை வந்து ஒரு பெரிய ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு கொண்டுட்டு வராங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவரால் மூவ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் முதலே இதுவானோடனே இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 100 அடிக்கு தள்ளி நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதுக்காக லென்சஸ் இருக்குது, டெலிஃபோட்டோ லென்ஸு, ஸோ அவைலபிள் லைட்ஸில் ஷூட் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட்டு ஃபிலிமு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போய் கீழே நிற்கிறான் அவர். ஜஸ்ட் லைக் தட் அந்த 4777 காரில் வந்து இறங்கிட்டார். ஆக்சுவலாக இறங்கினோடனே மேலே வர்றாரு, எப்பவும் போல் கிடுகிடுன்னு வந்தார், இது பண்ணுறாரு. எல்லோரையும் என்ன அங்கே நிற்கிறீங்க, மேலே வாங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி 5 feet கூட இல்லை எம்ஜிஆருக்கும் நமக்கும். ஸோ அப்போ அது எடுக்கப்பட்ட படம் தான் கை தூக்கி நிற்கிறது, அவர் ஜானகி அம்மா கூட இருக்கிறது, அந்த படங்கள்லாம் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அது வந்து எனக்கு இப்போ பெரிய விஷயம் என்னன்னா, அது இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரண்ட் லைனில் வந்து 30 years ஆஃப் ஃப்ரண்ட் லைன் ஒரு எடிஷன் போட்டாங்க. அந்த எடிஷனுக்காக என்கிட்ட அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வாங்கி அதில் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போது ஃப்ரண்ட் லைன் பற்றி சொல்லும்போது ஞாபகம், நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, கலைஞருடைய மிகச்சிறந்த ஒரு 100 படங்களையாவது தொகுத்து நான் ஒரு கண்காட்சி வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு? இல்லை ஆக்சுவலாக இதுக்கும் வந்து காரணம் வந்து ரகுராய் தான். ஆக்சுவலாக ரகுராயோட அவரோட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் டெய்லி பேப்பர் வேலை செய்கிறது அப்படின்றது காலையில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஈவினிங்கே செத்து போயிடும். நீங்கள் ஒரு பேப்பர் கட்டிங்கு, ஒரு ரிப்பன் கட்டிங்கு, குத்து வேலை கேத்துறது இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மறுநாள் மறுவாட்டி நீங்கள் யூஸே பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் வந்துன்னா வேறு மாதிரி நீங்கள் வந்து எடுத்தாலுவீங்க. நீங்கள் வந்து அதை அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காஃபி டேபிள் புக்கு போடலாம், நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து எப்போவுமே ரகுராய மைண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருப்பார். அந்த தாக்கம் தான் கலைஞர் முதல் தடவையாக கீழே உட்கார வச்சு போட்டோ எடுத்து. அது வந்து காரணம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து நான் சுபமங்களான்னு ஒரு மேகசின்காக எல்லா டாப் ரைட்டர்ஸை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தீபாவளிக்காக வந்து என்ன பண்ணுறோம், கலைஞரை வந்து என்ட்ரி பண்ணுவோம் ஆஸ் அ சிஎம்மா, இல்லை ஒரு ரைட்டராக, ஒரு ரைட்டராக தான், தமிழ் ரைட்டராக தான் பண்ணணும் அப்படின்போது இப்போ நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து எப்போவுமே வந்து எதுவுமே வந்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணம் வந்து சுபாஷ் சுந்தரமும் ரகுராயும் தான் காரணம். ஸோ இப்போ எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் கட்டில் ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து, அது எப்படின்னா நம்ம யாராக இருந்தாலுமே க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து நிறைய படிக்கணும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கண்ணில் ஒரு மேகசினில் நான் பார்க்குறேன். என்ன ஃபோட்டோ அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட கல்யாண ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து சுவாமி மலையில் நடக்குது. அந்த சுவாமி மலையில் வந்து அப்படின்னா இவர் பெரிய ஹாலில் பவானி ஜம் காலத்தில் சிவாஜி, கருணாநிதி, எம்ஜிஆர், கண்ணதாசன், அரங்கண்ணல், அப்புறமா சின்னண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து கீழே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்த ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, கருணாநிதி வந்து 1952 தரையில் உட்காந்துருக்கிறார். சிவாஜியோட கல்யாணம் அதுக்கப்புறம் அவர் எப்போ உட்காந்தார், இல்லை நம்ம ஏன் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். நான் நினச்சிக்கிட்டும் போதே இப்போது அவர் கோமல் சாருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ எல்லா எழுத்தாளர்களும் என்ன செஞ்சேன்னா, அவங்க வீட்லேயே போய் எடுத்தது இல்லை, எல்லாம் ஒவ்வொரு லொக்கேஷன், வள்ளுவர் கோட்டம், பீச்சு, அப்புறம் காந்தி மண்டபம், அப்புறம் வார் மெமோரியல், இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்தோம்னா அவர் வேறு மாதிரி. இப்போ நான் கருணாநிதியை வந்து என்ன செய்ய போகிறேன்ட்டு அவர் பயங்கர க்யூரியாசிட்டி. இப்போ நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு இன்டர்வியூ 2 மணிக்கு 2:30 மணிக்கு இன்டர்வியூ போகிறோம். போகும்போது அவர் வந்து, பா சொல்லுப்பா என்னப்பா செய்ய போகிற அப்படின்னாரு. சார் சொல்கிறேன் சார் சொல்கிறேன், அவர் பயங்கர க்யூரியாசிட்டி. ஓகே, என்ன செய்ய போகிறோம்போது கலைஞர் வந்துட்டார். வந்த உடனே என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தம்பி என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒதுங்கிட்டாங்க. என்னப்பா அப்படின்னாரு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து உங்களை அந்த ஃபோட்டோவில் பார்த்தது இன்ஸ்பிரேஷன், அதனால் எனக்கு வந்து சரி என்ன வேணும் அப்படின்னாரு. இந்த
எனக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து தரையில் உட்காரணும் அப்படின்னு சொன்னேன். தரையில் உட்காரணும்னு சொன்ன உடனே அந்த பக்கம் இருந்து பதிலே வரல. என்ன அப்படின்ட்டு ஒரு நான் இது ஆக்சுவலாக இது கோமல் சார் வந்து நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் தரையில் ஓ என்னையா நீ தம்பி என்ன ரவி நீங்கள் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ சிஎம்யா அப்படின், சார் சிஎம்லாம் உங்களுக்கு சார் எனக்கு கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொன்னேன் சார் இது மாதிரி உட்கார வைக்கிறேன். அவர் எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதா அவருக்கு தெரியல கலைஞருக்கு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா நான் ஏன் தரையில் உட்காரணும்னு எனக்கு வேலிட் ரீசன் சொல்லு அப்படின்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன் சார் நான் வந்து உங்களை கொஞ்சம் காலமாகவே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், கோபால்பரத்தில் ஷூட் பண்ணுறேன், ஆலிவர் ரோடில் ஷூட் பண்ணுறேன், சேம் சோஃபா சேம் கர்ட்டன் சேம் பேக்ட்ராப், ஸோ இதில் வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த ஃபோட்டோ கண்ணில் பட்டுது சார், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு அப்படின்னு. சரி ஓகே நான் உட்கார மாட்டேன்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். நீங்கள் உட்கார மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் சார், நான் போயிடுவேன்னு சொன்னேன். அந்த பதில் அவர் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னாரு, ஆமாம் சார் என்கிட்ட உங்கள் ஃபோட்டோ வந்து எத்தனையோ அக்கேஷனில் எடுத்தது இருக்குது, அதுலேருந்து நான் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். பட் அப்புறம் அவர் யோசித்தார், சரி இவன் ஏதோ பண்ணுறான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணார். என்னப்பா செய்யணுன்னாரு, நான் அப்படியே அவர்கிட்ட நடித்து காட்டினேன், அப்படியே இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலே கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்களை உட்கார வச்சு ஷூட் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட 500 படம் ஷூட் பண்ணேன், தரையில் உட்காந்துக்கு மொத்தம் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் மாத்திரமே ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பும்போது என்கிட்ட கூப்பிடுறாரு, தம்பி இந்த படம்லாம் வந்து பப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கு மாதிரி நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். பிரிண்ட் எல்லாம் பண்ணும்போது எனக்கு அசைன்மெண்ட்டு மதுரைக்கு வந்துச்சு, நான் கிளம்பிட்டேன். இளைய பாரதிகிட்ட கொடுத்து கிளம்பும்போது ஃபோட்டோஸை பார்த்த உடனே எங்கே தம்பின்னு கேட்டிருக்காரு சார். இல்லைன்னா அவர் எங்கேயில் அசைன்மெண்ட்டுக்கு எங்கே போயிருக்காருன்னா உடனே சின்ன குத்துவீசிக்கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லிட்டார். சின்ன குத்துவீசார் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்கு, அவர் ஊரில் இல்லை அப்படின்றாங்க. மறுநாள் காலையில் நான் வந்த உடனே என்னப்பா எங்கடா போன ரவி உன்னை தேடிக்கிட்டு இருக்காரா தலைவர் அப்படின்னு, அப்போ சரி சார் இப்போ தான் வந்த மதுரையிலேருந்து வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். முரசொலி ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, அப்போது அங்கே இருந்தார். போகும்போது பார்த்தேன், வாப்பா நான் ஒரு 10 மினிட்ஸ் கூட நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், எழுதி முடிச்சோன்னா வரேன் நான். அப்படி எழுதிட்டு இருந்தேன், சார் நீங்கள் எழுதுங்க சார் நான் அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார் சார். அந்த ஃபோட்டோஸை பற்றி நான் வந்து என்னடா இந்த பையன் இவ்வளோ இதுவாக இருக்கிறானே, விடா கண்டன் கொடா கண்டன் லெவலில் இருக்கிறான் என்ன எப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபோட்டோஸ் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது என்னையே நான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, பிரம்மாதமாக எடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பமாட்டீங்க ஒரு மணி நேரம் ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறார். அதாவது அந்த காலத்தில் இருந்த நாகராஜ ராவ்னர் மிகப்பெரிய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் என்னுடைய பாஸ் சுபாஷ் சுந்தரத்தை பற்றி நிறைய பேசினார். அவர் நீ அவங்ககிட்ட ட்ரெயின் ஆன ஆள் தானே, அவனை இப்படி தான் விடமாட்டான் சொல்கிற வரைக்கும் கேட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி ஃபோட்டோகிராஃபர். எனக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா இன்னொரு விசாரிச்சது, அவர் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லுங்கியும் ஒரு கதர் பனியன் போட்டுட்ருப்பார். ஸோ இதையும் நம்ம கேட்டு எடுத்துடணும்னு சொல்லிட்டு சார் எனக்கு இன்னொரு ஃபோட்டோ செஷன் வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது கேட்பா அன்றைக்கி தான் ஒரு 3.5 மணி நேரம் என்னை படாத பாடு படுத்துனேன்ல ஏன்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார் இது மாதிரி ஒன்று ஓ இதெல்லாம் வேறு விசாரிச்சு வச்சிட்டியா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னா எப்போ வரட்டும் சார் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கே வந்துருன்ட்டார். அப்புறம் எப்போ அப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பேன், ஒரு 4 மணிக்கு 5:30 மணிக்கு தான் அறிவாலயம் போவேன், 4:30 மணிக்கெலாம் நான் ரெடி ஆகிடுறேன்ப்பா நீ வந்துரு அப்படின்ட்டு. அப்புறம் நேராக வீட்டுக்கு போய் ராஜாத்தியம்மாட்ட சொல்லி லுங்கி அந்த கதர் பனியன் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாதுன்ற சொன்னதுனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க ஒரு 6 லுங்கி எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் போய் அந்த வீடு பார்த்தா ஒரு க்ரீம் கலர் ஆனதுனால ஒரு ப்ரௌன் கலர் லுங்கியும் அந்த இதுவும் போட்டு அதையும் ஷூட் பண்ணேன். ஸோ அது ஷூட் பண்ணதுக்கப்புறமே வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ஒர்க் வந்து எப்போவுமே நம்மளை வந்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த போடும். அதுக்கப்புறம் நான் கனிமொழி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க, நான் எப்போ போனாலும் அந்த வீட்டில் ஷூட் பண்ணேன். அதேமாதிரி கனிமொழிக்கு முதல்ல குழந்தை பிறந்தவங்களும் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் தான் எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு. நாங்கள் ஒரு லஞ்ச் டைமில் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது கலைஞர் வராரு வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட, வரும்போது அப்படியே பார்த்துட்டு பையனை வந்து அப்படியே கொஞ்சனாக இருப்பாருங்களா, அந்த பையன் டக்குன்னு கையை பிடிச்சிட்டான் அவரை. ஸோ அதை எடுத்துகிட்டேன் நான், அது இன்றைக்கும் அவங்க வீட்டில் இருக்குது, பெரிய ப்ளோ அப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸு
ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் அதுக்கப்புறமும் தரையில் உட்காரல. ஸோ அதனால் அந்த பெருமை எனக்கு தான். கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதாவுக்கும் மறக்க முடியாத ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, அதாவது பள்ளித்துறை செயலாளர் இருக்கும். அது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய பாஸ் சுபாஷ் சுந்தரம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு படம் எடுத்தார். ஆக்சுவலாக இப்படி சிரித்த மாதிரி இருக்கும், அதோட அந்த கை எடுத்தோடனே அதோட கண்டினியூஷனாக ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த படத்தை எடுத்தார். அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ அந்த படம் வந்து பதவியேற் 1977 பதவியேற்பு அன்னைக்கு எடுத்தது. பதவியேற்ப அன்னைக்கு ஏதோ யாரோ சொன்னாங்க, அது சிரிச்சிருக்காரு, அவர் டக்குன்னு கை எடுத்தார், அந்த கருப்பு கண்டினியூ ஆச்சு. அப்போ இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி வரும்போது தான் வந்து ஜெயலலிதாவும் பொலிட்டிக்கலில் என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ நான் எனக்கு வந்து ஒரு காலேஜ் படித்து முடித்த பையனுக்கு பெரிய இவங்க மாதிரி ஆளுமைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய வியப்பாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் ஜெயலலிதாவோட மீட்டிங்க்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் டெய்லி ஆக்சுவலாக அப்போ வந்து சோலைன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து எங்கள் பாஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக சுபாஷ் சுந்தரத்துக்கு ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நண்பர். அப்போ வந்து என்ன நடக்குது, எங்கே என்ன மீட்டிங் எதுன்னா டெய்லி சொல்லுவாங்க. சொன்னால் நான் டெய்லி போக ஆரம்பித்தேன். ஸோ டெய்லி போக ஆரம்பிக்கும் போது, இப்போ டெய்லி ஒருத்தன் வரான் அப்படின் போதே ஒரு நம்ம ஏதோ வித்தியாசமாக எடுக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுவோம். அப்புறம்தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வந்து என்னென்னா, மேடம் கிட்டே இங்கிலீஷ் பேசுனா ஈஸியாக ரீச் ஆகிடலாம், நம்ம தான் வந்து படிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எனக்கு ஈஸியாக அப்ரோச்சபிள் ஆகிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் எங்கள் பாஸ்கிட்ட ஒரு நாள் ஒரு பெட்டு வைக்கிறேன், இது பாருங்க நீங்கள் வேணால் பாருங்கள், ஏடிஎம்கேல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வில் பி அ வெரி பிக் ஃபோர்ஸாக வருவாங்க. இன்னும் கேட்டால் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து, ஏ என்னடா நீ சும்மானா விளையாட்டு, நீங்கள் வேணால் பாருங்கள் இது நடக்குதா இல்லையா. அதனால் நீங்கள் எம்ஜிஆருக்கு எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அந்த மாதிரி நான் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன், இது சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எல்லா ஒரு இது விடாமல் போயிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன போச்சுன்னா, அப்போ ப்ரோப் இண்டியான்னு ஒரு மேகசின் வந்துட்டு இருந்துச்சு டெல்லியில். ஸோ அதோட கரஸ்பாண்டன்ட் வந்து நரேஷ் குமார்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஜெயலலிதாவை வந்து இன்டர்வியூ பண்ணலான்ட்டு போகும்போது, நமக்கு தான் பழக்கமாயிடுச்சு இல்லை போயஸ் கார்டன், அதில் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, மேடம் என்ன சொல்கிறாங்க, ரவிசங்கர் நான் வந்து ஒரு 4 டூர் போகிறேன் ரவிசங்கர், வை டோன்ட் யூ ஜாயின் மீ அப்படின்ட்டாங்க. எனக்கு இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா ஒரு சின்ன இன்டர்வியூக்கு போனதுக்கு 4 வர சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், அஞ்சு ஊருக்கு போகிறோம், 5 நீங்கள் என் கூட வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டான். போனால் அப்போ ஏ அவங்க கூடயே அவங்க அப்போ ட்ரெயினில் தான் போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க கூப்பையில் இருக்காங்க, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு. அப்படியே அவங்க கூடயே போகும்போது என்னோடய மெயின் ஐடியா வந்து அந்த ஒரு போர்ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத. ஸோ அப்போ அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் போது பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங்கில் வச்சு பண்ணும்போது யாரோ ஜோக் அடிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அது சிரித்தாங்க, நான் எடுத்துட்டேன், நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு டெவலப் பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு 10x8 போட்டு எங்கள் பாஸ்கிட்ட காமிச்சேன், இதுதாங்க படம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டேடா அப்படின்னாரு, பாருங்க அப்படின்னா. அப்புறம் என்னாச்சு, அதை வந்து பெருசாக ப்ளோ அப் பண்ணோம், பெருசாக 24x20 போட்டு நானும் எங்கள் பாஸும் தான் எடுத்துகிட்டு போய் அவங்க ஜெயலலிதாட்ட கொடுத்தோம். 2 படம் கொடுத்தோம், ஒன்று போயஸ் கார்டனில் இப்போவும் இருக்குது, ஒன்று ஏடிஎம்கே ஆஃபீஸில் இன்னும் இருக்குது. அந்த படம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க எங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ரவிசங்கர் திஸ் ஃபோட்டோகிராஃப் வில் கோயிங் டு பி பிளே அ பிக் ரோல் இன் மை பொலிட்டிக்கல் கெரியர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வந்து நீ எனக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தான், இல்லை மேடம் எனக்கு வேறு பிளான்லாம் இருக்குது, அதனால் ஒன் டே யூ வில் ரிப்பன்ட் ஃபார் தட், நீ அதுக்காக வருத்தப்படுவ அப்படின்னு அன்னைக்கே சொன்னாங்க. ஸோ பட் அது ஓகே தான், அது சி நம்மளால் சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். அது நீங்கள் வருத்தப்பட்டீங்களா? இல்லை வருத்தப்பட்டீங்களான்றது கிடையாது, நான் எதையுமே வந்து என்றைக்குமே வருத்தப்படுறதே கிடையாது. அரசியல் தலைவர் மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஒரு படம் எடுத்துருக்கீங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? எம்எஸ் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இப்போ நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அதாவது எப்படின்னா, ஆனந்தவடனுக்கு தான் நான் இந்த ஆனந்தவடனில் எவ்ரி இந்த மியூசிக் சீசன் நடக்கும் இல்லையா டிசம்பரில், ஸோ அது வந்து நான் எவ்ரி இயர் ஷூட் பண்ணுவேன். ஸோ இங்கே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறது வந்து விஎஸ்வின்னு ஒருத்தர், மியூசிக் கிரிட்டிக்,
ஸோ அவர் தான் வந்து எழுதுவார். அப்போ அவர் வந்து சொல்லுவார், ரவி இதாண்டா கச்சேரி இன்றைக்கி இது இது அஞ்சு கச்சேரி சொல்லுவாங்க. நான் டெய்லி போய் ஃபஸ்ட் இயர் நான் போகும்போது எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. நான் போவேன், எடுப்பேன், வந்துடுவேன். ஸோ செகண்ட் இயர் போய் எடுக்கும்போது நான் இது ஒரு தாட்டு, என்ன இது இது இவ்வளோ பெருசாக, இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது, இதுக்காக ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வர்றாங்க, எங்கே சபாலயம் பார்த்தீங்கனாலும் இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின் போது, இப்போ என்ன செகண்ட் இயர் வந்து என்ன பண்ண, நான் இந்த கடைசி கச்சேரி இருக்கு இல்லைங்களா, 7:30 கச்சேரி ஒன்று இருக்கும், அது வந்து ரொம்ப டாப் ஆளுங்க தான் பாடுவாங்க. அந்த 7:30 கச்சேரி அன்னைக்கு போய் என்ன செய்வேன், போய் உக்காந்துருவேன். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிட்டில் வந்து ஒரு 30 சேர் போட்டிருப்பாங்க, நான் ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வருவாங்க, வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் மாத்திரம் அந்த 3 hours, எனக்கு ஆக்சுவலாக மியூசிக்கு நாலேஜ் பெருசாக கிடையாது, ஆனால் அந்த கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்களே, ஸோ அது கேட்டு 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 இப்போது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அப்புறம் அது அப்படியே கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது சுதாங்கன் வந்து ஜூனியர் வேடனில் இருந்து தினமணிக்கு எடிட்டராக மாறுறார். இப்போ தினமணி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலராக மாறுது. கலராக மாறும்போது என்ன நடக்குதுன்னா, அப்போது ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. அப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போது மார்கழி மேடை அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் கலர் பேஜ் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சுப்புடு எழுதுகிறார் வைடாங்கல் ரவிசங்கர் புகைப்படம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆடு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் சுப்புடு சார்கிட்ட. சுப்புடு சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்போ என்ன செய்வார், அவர் காலையில் அவரோட அசிஸ்டண்ட் என்னை கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே கச்சேரியை சொல்லுவாங்க, ஒரு 5 கச்சேரி சொல்லுவாங்க, நான் போய் எடுப்பேன். எடுத்து அதெல்லாம் மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே தினமணி ஆஃபீஸில் கொடுத்துடணும். அது மறுநாள் வந்துடும். அப்போது வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சபாவில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், நான் சுப்புடு சார். அப்போ எல்லோரும் வந்து சார் சூப்பராக எழுதியிருக்கீங்க, படம் அப்படி இருக்குன்னு என்னை கூப்பிட்டு சொல்லுவார். இதோ இந்த பிள்ளையாண்டான் தான் படம் எடுத்தான், இவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய, அப்போ தான் வந்து என்ன ஆச்சுன்னா, இது நம்ம பின்னாடி வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு, மியூசிக் அண்ட் டான்ஸ் பற்றி பண்ணோன்ட்டு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது ஒரு 7 இயர்ஸ் அதுக்காகவே ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலாக டிசம்பர் மாதம் எந்த வேலையும் பார்க்காம அது மட்டும் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து MS சுப்பலக்ஷ்மியை ஷூட் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த டாப் ஸ்லாட்னு சொல்லுவாங்களா, டிகே பட்டம்மாள், செம்மங்குடி, இவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, MS-ஓட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இப்போ இறந்து போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னா, இப்போது கல்கட்டாவிலேருந்து ஒரு மேகசின் டெலிகிராஃபோ ஏதோ சம்திங் நினைக்கிறேன், அது கரஸ்பாண்டன்ட் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு இன்டர்வியூக்காக கேட்டு அவங்க வர சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்காக போகிறேன், கோட்டூர்புரத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறேன். போனால் என்னால் நம்பவே முடியல சார். அதாவது ரெண்டு பேர், நீங்கள் MS வந்து நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய தேஜஸ், வைர மூக்குத்தி, வைர கம்மல், அப்படி ஒரு ரெட்டு கலராக குங்குமம், பட்டு புடவை, அப்படிலாம் பார்த்துட்டு ரெண்டு பேர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்கள் அவ்வளோ கச்சையில் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன் நான். அதுலாமல் அவங்கள வந்து ஐ திங்க் அவங்க ரொம்ப அப்போ சைக்கலாஜிக்கலாக ஷி வாஸ் அஃபெக்டட் ஹஸ்பண்ட்ஸோட டெத்துன்றனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரே விஷயம், இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதா வேண்டாமா நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னோடய கேமராவில் வந்து இப்போ 36 frames நான் லோட் பண்ணேன்னா முடிக்காமல் முடவே மாட்டேன். என்னால் அன்றைக்கி எடுக்கவே முடியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அம்மாவை வந்து ஒரு 8 படம் தான் எடுத்தேன். 8 படம் எடுத்தேன். 9வது படம் வந்து நான் இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு படம் அவங்க கூட நின்று எடுத்துக்கிட்டேன். 10வது படம் வந்து அந்த கல்கட்டாலேருந்து வந்தார் இல்லையா, அவர் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். 10 படத்துக்கு அப்புறம் நான் அப்படியே வைண்ட் அப் பண்ணிவிட்டு பேசாமல் வந்துட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இதுவாகிட்டேன், அப்படி அவங்கள பார்த்த உடனே ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, அடுத்த ஒரு 3 மந்த்ஸில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி அங்கேயும் அதே தான், ஃப்ரண்ட் லைனில் பெரிய அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் புக்கு போடுறாங்க. எல்லா ஃபோட்டோவும் இருக்குது, லேட்டஸ்ட் ஃபோட்டோ யார்கிட்டையுமே இல்லை. அப்போ என்கிட்ட தான் வாங்கினாங்க அந்த ஃபோட்டோவை. ஸோ அப்படி அதுக்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அது. அதுவும் ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு இதுன்னு சொல்லுவேன். இவ்வளோ நேரம் கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.